அவையில் அமர்ந்திருக்கும் ஆண்டவர்களுக்கும் மாணவ நண்பர்களுக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆங்கிலேயர் அதிரும் வண்ணம் கப்பலோட்டிய தமிழனாய் தமிழனின் தலைநிமிரச் செய்தவரே வ.உ. சிதம்பரனார். அவர் 1872 ஆண்டு தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள ஒட்டப்பிடாரத்தில் பிறந்தார். தந்தை வழியில் தானும் வழக்கறிஞரானார். ஆனால் இவருடைய தந்தையான உலகநாதருக்கும் வ.உ. சிதம்பரனாருக்கும் ஒரு வித்தியாசம் உண்டு. அது என்னவென்று கேட்டால், இவருடைய தந்தையான உலகநாதர் செல்வாக்கு மிகுந்தோருக்காக மட்டுமே வாதம் செய்வார். ஆனால் வ.உ. சிதம்பரனாரோ ஏழைகளுக்காகவும் வாதம் செய்தார். அந்நாளில் பரபரப்பாக பேசப்பட்ட துணை உயர்நீதிமன்ற நீதிபதி வழக்கை எடுத்து விசாரணை செய்தார். அதனால் இவர் புகழ் மேலும் ஓங்கியது. 1905 ஆண்டு காணிக் பிரபு வங்காள பிரிவினையை மேற்கொண்டார். இதனால் தூண்டப்பட்ட வ.உ.சி. அவர்கள் சுதந்திர போராட்டத்தில் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டார். இந்திய தேசிய காங்கிரஸில் இணைந்து முழுநேர அரசியலில் ஈடுபட்டார். 1907 ஆண்டு சூரத் பிளவு நடைபெற்ற பொழுது இவரும் அதில் கலந்து கொண்டு தீவிரவாதியான பாலகங்காதர திலகரை ஆதரித்தார். பிரிட்டிஷ் கப்பல்கள் இந்திய கடற்கரை ஓரங்களை அலங்கரிப்பதைக் கண்டு ஆத்திரமடைந்த இவர் கலிஃபா என்னும் கப்பலை கொண்டு தன்னுடைய முதல் கப்பல் சேவையை தொடங்கினார். இக்கப்பலானது தூத்துக்குடிக்கும் கொழும்புக்கும் இடையே தன்னுடைய முதல் கப்பல் சேவையை தொடங்கியது. தூத்துக்குடி பவள ஆலை போராட்டத்தில் பங்கு பெற்றார். அந்நிய பொருட்களை தீ வைத்து கொளுத்தியதோடு மட்டுமல்லாமல் அதனை பயன்படுத்தியவர்களையும் வெகுவாக கண்டித்தார். ஆங்கிலேயர்களை கடுமையாக எதிர்த்ததால் இவருடைய வழக்கறிஞர் பட்டம் பறிக்கப்பட்டு 40 ஆண்டுகள் கடுங்காவல் தண்டனை விதிக்கப்பட்டது. மேலும் இவர் சிறையில் செக்கிழுக்குமாறு செய்யப்பட்டார். புகழ்பெற்றவன் அழிவதில்லை என்ற சாணக்கியரின் வாக்குப்படி இவர் செக்கிழுத்த சம்பல் மற்றும் கப்பலோட்டிய தமிழன் என்று இன்றும் நம்மளவில் பெருமிதத்தோடு மனதில் நிற்கிறார். நாம் அவரின் சுதந்திர சுடரை நெஞ்சில் ஏற்றுவோம், அவரின் பிறப்பை போற்றுவோம் என்று கூறி வாய்ப்பு அளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன்.